ஆர்டிக்கிளில் அதை போட போகிறேன். இதை ஜூஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பிஹேவ் பண்ணுறாரு, அது என்ன ஏதுங்கிறத பற்றி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ அதை தான் டிஸ்கஸ் பண்ணி இப்போ இந்த மாதம் என்னமோ வர்ற மாதம் இந்த மே மாதம் ஆர்டிக்கிளில் அது வருது. அதனால் நீங்கள் அந்த மே மாதம் ஆர்டிக்கிள் அதை பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் அது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை ரொம்ப எலாபரேட்டாக சொல்லணும். அதனால் இப்போ அதை சொன்னால் அது அதே ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆகிடும். அதனால் அதை அந்த ஆர்டிக்கிளை படிச்சிங்கன்னா அது என்னங்கிறது வரும். அது இப்போ அதில் என்ன இதுன்னு சொல்லி சொன்னால், யுஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து கடைசி நேரத்தில் அவர் வந்து அவருடைய மைண்டு வந்து கொஞ்சம் சரியாக இல்லை, அவருடைய உடல் பாதித்ததுனால அவர் மனசும் பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அப்போ ஞானங்கிறது இப்படி பாதிப்புக்குள்ளாகுமா, நம்ம உடல் பாதித்தா இந்த ஞானமும் பாதிச்சிருமாங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருந்தார். அது தான் நம்ம அந்த இந்த ஆர்டிக்கலில் அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால் அதான் நீங்கள் இது பண்ண எல்லாருக்கும் அப்படி தான் நடக்குது. கொஞ்சம் லேசா இந்த உங்க சவுண்ட் கிளாரிட்டி கிணத்து தோண்டினார், கிணத்தை தோண்டி உள்ள உட்காந்துருந்தார். இப்போ அதெல்லாம் வந்து என்னங்கன்னா சிலவங்களுக்கு எதுலெல்லாம் எல்லாத்துலேயுமே நடக்குது. கடைசியில் என்னென்னா எல்லாம் முயற்சி பண்ணி கடைசியில் குப்பரடிச்சு விழணும், விழுந்தா தான் நடக்காது. சடன் பிரேக் போடணும், அந்த மாதிரி தான் நடக்குது. உங்கள் சவுண்டே நல்லா கேட்குதானே, நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிடுங்க. அதாவது உங்களுடைய அகத்துக்குள்ளே ஏற்படக்கூடியது மன உணர்ச்சிகள் எல்லாமே இறைவனுடைய செயலாக எடுத்துக்கிடுங்க. நீங்கள் வெளியே உள்ள செயல்களெல்லாம் உங்களுடைய செயலாக எடுத்துக்கிடுங்க. அப்படி ஒவ்வொன்றா தெரியும் போது பார்த்தா அறிவியல் வந்துட்டு பல
இங்க போகலாம், உள்ள வழியோ நீ போகலாம், வழியெல்லாம் காட்டுறாங்க. சாதாரணமாக தொழில் அடிப்படையில் சொல்ற ஒரு ரோட் ஜங்ஷனுக்கு வந்தாங்க, நான் இந்த ஊருக்கு போய் எதிர்ப்பு இதுவாக அந்த வழிதான், இதுவும் அந்த வழிதான், இதுவும் அந்த வழிதான், நீ எதிர போகணும். அப்போ என்ன பண்றது, அந்த இடத்துல எல்லாரோடும் ஒரே வழி. அப்ப கேட்கறேன், இது நல்ல வழியும் கேட்கலாம் சொல்ல முடியாது, நீங்க இப்படி போனா ரோடு நல்லா இருக்கும், அப்படி போனா கரடு குரலா இருக்கும், இப்படி போனா ஒத்தடி பாதையா இருக்கும். அப்ப நம்ம தேடுறது நல்ல வழி தேடும். அப்படிதான் ஐயாவை தேடிக்கிட்டு இருந்த பொழுது நான் உடனே நான் பார்க்க வேண்டி வந்தது. அப்போ சிந்திக்கிறேன், ஐயா ரொம்ப நிறைய கொடுத்துருக்கோம், ஐயா என்ன சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சேன். சயின்ஸில் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட உள்ளது அப்பா அம்மாவுக்கு வந்திருக்கலாம், ஆனால் அப்பா அம்மாவுக்கு வந்தாலுமே அது தாத்தா பாட்டிகிட்ட இருந்து வந்தது தானே, அப்படியே வந்து இதில் வந்துடும், அவ்வளோ அப்படியே எடுத்துக்கலாம் தானே.
இல்லை இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பகுதி நம்மளுடைய என்னன்னு சொல்லிச்சுன்னா நம்முடைய சாஸ்திரத்தை அனுசரித்து நம்ம சொல்கிறாருன்னு சொன்னால் நம்முடைய உண்மையான பதிவுகள்ங்கிறது நம்முடைய முற்பிறவியில் நம்ம என்ன பண்ணோமோ அதுதான் உண்மையான பதிவு. இதெல்லாம் கொஞ்சம் இந்த பதிவுகள் வந்து கொஞ்சம் இதுவும் சேருது அவ்வளோதான். இந்த ஃபிசிக்கலாக வரக்கூடிய பதிவுகளும் கொஞ்சம் சேருது, சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய பதிவுகள் வந்து முற்பிறவியில் இருந்தே கூட சிலது வருது, பிறவி தோறும் கூட வருது சிலது. ஒப்பீனியன்கள் எதுவும் சொல்ல சொல்லிடுவோமா? சூப்பு குடிச்ச பிறகு அனுபவம் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் அந்த பாம்புக்கு விஷம் இருக்குது, அந்த விஷங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் ஹை ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் தான் சொல்கிறாங்க. ப்ரோட்டீனை வந்து நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணானே என்ன ஆல் க்ளோஸ் ஆகிடுது. அப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நல்ல ஒரு விஷயந்தான், ஆனால் அது வந்து அடுத்தவங்களுக்கு விஷமாக தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுறது, அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு அதை சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் அதை டைல்யூட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி பாம்பு விஷத்தை கூட மருந்தாக மாற்றிடுறாங்க, அதுக்கு அதை ஏதோ வகையான டைல்யூட் பண்ணி அது மெடிசனாக வேலை செய்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய உண்மையை வந்து அவங்க டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மாற்றி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்கள் டெக்னிக்கை நீங்கள் வளர்த்துக்கிடணும். வளர்த்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்க முடியும். Yeah.
சரி. அதாவது ஐயா வந்து ஏற்கனவே கேட்டதுதான், இப்ப வந்து ஏற்கனவே சில பேர் தீயப்படங்கள் இருக்கு, அதை விடுறது எப்படி அப்படிங்கிறத பத்தி ஐயா சொல்லியிருக்கேன். இப்ப வந்து இது நாளாக நல்லவரா இருந்தாலே தீயப்படுத்துங்கிற இல்லை தெரியணும் ஆகல. இப்ப ஒரு டேடி ஃபோன் பண்ணுறேன், சரி என் ஹஸ்பண்ட் பத்தி உங்கள்கிட்ட பேசணும். ஏன்னா நான் வந்து நிறைய மனநிலையெல்லாம் கேட்டுருக்கேன், அந்த படம் அவங்களுக்கு எல்லாருமே அவங்களுடைய மனபாதத்துல ஈஸியாக சொல்லுவாங்க. சரி என் ஹஸ்பண்ட் பத்தி உங்கள்கிட்ட பேசணும், ஏன் ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி நானும் தான் வந்து இருக்கேன் மேடம், நீங்கள் நாளைக்கு பேசிக்கிறாங்க என்னமா இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு ஒரு டேடியோட ஒரு படம் பற்றி பேசியிருக்காங்க, ஒரு புதுசா ஒரு படம் ஒரு கெட்ட படத்துக்கு யார் வேணா ஆளாக வாய்ப்பு. இப்ப வந்து யோக வாசிஷம் ஒரு வசிஷ்டர் வந்து ராமன் உபதேசம் பண்றாங்க, ரொம்ப அற்புதமான இருக்கு. அதுல ஒரு கதை எழுதுறாரு, நாமர் வந்து ராஜரிஷி, அதாவது அவர் வந்து அவர் வந்து வானகிரியா போயிட்டு இருக்கும்போது அந்த நதிக்கரையில் அவர் அஞ்சாறு பெண்கள் குடிச்சிருக்காங்க, யாரோ ஒரு பெண்மையை போன கொண்டு வீடு வந்தி குடும்பம் நடத்தி ஒரு 60 வருஷம் இதே வேலையா இருந்துட்டு அப்படின் திரும்பி போறாங்க. அப்ப நாம கேட்கலாம், என்ன அவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில இருந்தாரு, அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கீங்க, அவ்வளவு கரெக்டா இருந்தாரு, அவருக்கு அப்புறம் வர இப்படி ஒரு நதிக்கரை வெளியே பார்த்து மாட்டுவாங்க, யாரு வேணாலும் வீடாக்கி போக வாய்ப்பு இருக்கு. திரும்ப பழைய இடத்துல வந்து 60 வருஷமோ 30 வருஷமோ அதாவது சில ஜென்மம் அப்படின்னு அந்த கதையில வரும். ஸோ அது மாதிரி ஏற்கனவே இருக்கிற தீயப்படத்தை பற்றி பேசியிருக்கிற மாதிரி புதுசாக நம்ம வந்து ஒரு தீயப்படத்துக்கு எப்படி அடிமையாகும், எப்படி அது எதில் போய் மாட்டிக்கிறோம், அப்படி மாட்டிக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம ஏதாவது தற்காப்பு நடவடிக்கையாக இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைலை ஒன்று நம்ம வச்சுக்கிடுறோம். நம்ம லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிடுறது வந்து நமக்கு ஒரு நம்ம எப்படி வாழணுங்கிறத நம்ம ஒரு டிசைட் பண்ணுறோம், இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கை முறை. பிறகு ரெண்டாவது நம்முடைய மன எழுச்சிகள்ங்கிறது ஒன்று, இந்த மன எழுச்சிகள்ங்கிறத வந்து இப்போ அது நம்ம அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அது எப்படி வந்து அது ப்ரோஸ் ஆகுது, நம்ம வந்து நம்ம அது இன்க்ளூ இது பண்ணுறதுனால தான் அது பெருசாகுது. இப்போ உதாரணமாக நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், கோபமும் கோபத்தினுடைய விளைவையும் ஒன்றாவே எடுத்துக்கிடுவாங்க. கோபப்பட்ட உடனே நான் வந்து ஃப்ளாரப் ஆகிட்டேன், இதை அடிச்சிட்டேன், இது திட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு ரெண்டுக்கும் ஒரு கேப் இருக்குது. முதல்ல கோபப்படும் கோபம் நம்மள அறியாமலே வருது, வந்த கோபம் தானாகவே போயிடுது. முதல்ல கோபம் வந்தோன்னே நம்ம முதல் வேலையை என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், அந்த கோபத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறோம், கோபம் கரெக்டு தான் சொல்லி நம்ம அதை கையில் கொடுத்துட்றோம், கையில் தூக்கிடுறோம். கையில் தூக்கின பிறகு தான் அப்புறம் கீழே இறக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி எல்லா உணர்ச்சிகளுமே முதல்ல அது சரிதான்னு சொல்லி நம்ம அதை கையில் எடுத்ததுனால தான் பிறகு அதை கீழே சப்ரஸ் பண்ண வேண்டியது வருது. அதனால் முதல்ல என்னென்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம எல்லாத்தையுமே வந்து அதை ஈஸியாக எடுக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டோம்னு சொன்னாலே எதுவுமே அக்ரெசிவ் ஆகாது. அக்ரஸிவ் ஆன பிறகு நம்ம கீழே இறக்கணுங்கிற ஒரு நிலைமை வருது. இப்போ இதில் என்னன்னு சொன்னால், ஒரு நமக்குன்னே சொல்லி ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்போ அதனால தான் நம்ம வந்து நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம், ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோங்கிறது நம்ம உறுதிப்படுத்துறதுல நம்முடைய வாழ்க்கை முறையும் ஒரு முக்கியமாக இருக்குது. ஏன்னா நாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம், நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டஸோடு நம்ம வாழணும். இப்போ அதில் வந்து எத்தனையோ பாடல்கள்லாம் கூட இருக்குது, நான் அந்த இதுகளில் அந்த காலத்து பாடல்களில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமாகவும் வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு பொறுப்போடும் இருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து எடுக்க ஒரு நடத்து வந்தேன்னு சொன்னால், உங்களை ஒரு நீங்களே வந்து ஒரு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலுங்கிற மாதிரி நீங்களே ரோல் மாடலுங்கிற பொறுப்புக்கு நீங்கள் எடுத்துடுறீங்க. அப்போ நீங்கள் எப்படி வாழணுங்கிறது வந்து ஒரு ரோல் மாடலுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டுறீங்க. அதே நேரத்தில் இந்த உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நீங்களாக கான்சியஸாக அதை வந்து டெவலப் பண்ணால் தான் அது டெவலப் ஆகும், இல்லைன்னு சொன்னால் அதுவாக போயிடும். அதனால் அது ஒரு பெரிய ஒரு மேட்டர் இல்லை. அதனால் இது வந்து நீங்கள் உங்களே நீங்கள் வந்து உங்களுக்குடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் டிசைன் பண்ணிக்கிடணும். நீங்கள் லைஃப் ஸ்டைல் இப்படி தான் சொல்லி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்னு சொன்னால் எப்படி வேணாலும் போயிடலாம். அதனால் நம்ம இப்படி தான் வாழணுங்கும் பொழுது
அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கிடலாம். சரி, நம்ம டீ பிரேக் போட்டுக்கலாம். Fifteen minutes time, tea break. Let's see if I can do that. Super.